மாதத்தின் முதல் நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? ஒவ்வொரு விஷயத்திற்கும் மாதத்தின் முதல் நாள் என்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. எப்பொழுதும் மாதத்தின் முதல் நாள் அன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் பிரதிபலிக்கும் என்பார்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் நாளன்று பெரும்பாலும் சம்பளம் வாங்கிய நாளாக இருக்கும். அப்படி இல்லை என்றாலும் மாதத்தின் முதல் நாள் என்பது மிகவும் முக்கியமானது ஆகும். ஒரு வருடத்தின் தொடக்கம் எப்படி முக்கியமோ, அதேபோல ஒரு மாதத்தின் தொடக்கமும் விசேஷமானது. அந்த வகையில் மாதத்தின் முதல் நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை இங்கு காணலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கும் பொழுது அதிலிருந்து முதல் தொகையை நல்ல விஷயத்திற்கு செலவு செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். வீட்டிற்கு மகாலட்சுமி வருவதற்கு கல் உப்பை முதல் பொருளாக வாங்க வேண்டும். அதுபோல் வாங்கிய முதல் நாள் சம்பளத்தில் சுயநலம் பார்க்காமல் பசி என்று இருப்பவருக்கு உணவு வாங்கிக் கொடுங்கள். ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்தில் பாவங்களை நீக்குவதற்கான பரிகாரத்தையும் புண்ணியம் சேர்த்துக் கொள்வதற்கு தான தர்மத்தையும் செய்து வந்தாலே உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும். ஒவ்வொரு மாதமும் குலதெய்வ வழிபாடு செய்வது இன்னும் கூடுதல் பலன்களை கொடுக்கும். மாத வருமானம் வாங்குபவர்கள் ஒரு பட்ஜெட்டை தயார் செய்து அதற்குள் செலவு செய்தால் நிச்சயம் செலவை சாமர்த்தியமாக கட்டுக்குள் கொண்டு வந்துவிடலாம். மாதத்தின் முதல் நாளன்று பணத்தை கட்டாயம் கடனாக எவருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு எதிர்காலம் பற்றிய திட்டமிடல் இருக்கும். சீட்டு போட்டு வைப்பது அல்லது சேமிப்பு கணக்கு துவங்கி இருப்பீர்கள். இதுபோன்ற சேமிப்பிற்காக ஒரு தொகையை முதல் நாளன்று செலவு செய்தால் நிச்சயம் பன்மடங்கு லாபம் பெருகும். பெண்கள் மாதத்தின் முதல் நாள் அன்று பிள்ளையார் சுழி போட்டு ஒரு தாளில் வரவு செலவு கணக்கை எழுதி வைத்து வந்தால் அந்த மாதத்தில் துண்டு விழாமல் வரவு செலவு கட்டுப்படும். எனவே மாதத்தின் முதல் நாளன்று செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாமல் செய்ய வேண்டிய விஷயங்களை இப்படி செய்து வந்தால் கையில் இருக்கும் பணம் பை நிறைய பெருகும்.